நடராஜன் என்னுடைய பெயர் நடராஜன். சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு பணக்கஷ்டங்கள் இருந்தது. அந்த சமயத்தில் என்னுடைய நிலங்களை விற்கலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிற போது இந்த காரியம் கைகூடி வரவில்லை. ஒரு நாள் இரவு இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியில் ராஜ் டிவியில் நான் பார்த்துட்ருக்கிற போது சகோதரன் பால் தினகரன் அவர்கள் நடராஜன் என்று இருமுறை என் பெயர் சொல்லி அழைத்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள் ப்ளீஸ் என்று சொல்லி, இந்த ப்ளீஸுங்கிற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார். ப்ளீஸ் என்று சொல்லி உங்களுடைய பணக்கஷ்டம் நீங்குகிறது, இக்கட்டுகளாம் நீங்குகிறது, நீங்கள் இழந்தவளெல்லாம் திரும்ப பெறுகிறீர்கள் என்று மூன்று வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிரச்சனை நீங்கி அவர்கள் ஆசீர்வாதம் பெறும்படி கட்டளையிடுகிறேன். அவர்களுக்கு உதவி செய். நடராஜன் ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவனுடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. கவலைப்படாதீர்கள் ப்ளீஸ். இந்த நேரத்திலே உங்கள் பண கஷ்டம் நீங்கி, இக்கட்டுகள் நீங்கி, இழந்தவைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாக ஆண்டவனுடைய கரம் மகத்துவமாய் உங்கள் மீது இறங்குகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எனக்காகத்தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கார் என்று நான் விசுவாசித்தேன். என்னுடைய நிலங்கள் எல்லாம் விற்கப்பட்டது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொன்ன ஆசீர்வாதங்கள் வந்தது. இழந்து போனவர்கள் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தது. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் வார்த்தையின்படியே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். He has done exactly what he told. இன்றும் உங்களுக்கும் செய்வார். Today he will do the same thing to you. இப்பொழுதும் நாம் யாவரும் ஆண்டவரே என்னையும் தொட சாமின்னு ஜெபம் பண்ணுவோமா? Shall we also pray, Lord, touch me also and bless me. கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். The riches of God's glory is coming upon you right now. இப்பொழுது உங்கள் வறுமைகள் எல்லாம் மறைய போகிறது. Now all your poverty will vanish. இது எப்படி ஆகும் என்று சொல்லாதீர்கள். Don't think how it will happen. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. But there is nothing impossible for Jesus. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். You will see signs and wonders. இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை நிரப்புகிறது. The life of Jesus is filling you right now. I am tired of your debts. எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க கடனில் பாடுபடுவதை பார்ப்பதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமாக வேதனை இருக்கு. How much Jesus will be tired of your debt when I myself is tired of your debt. வேலை இல்லாத நாட்கள் இன்று முடிந்து போகிறது. The days of jobless is coming to an end. பணம் இல்லாத நாட்கள் இன்று முடிந்து போகிறது. Days of no money is coming to an end. இப்பொழுது கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது. Now the life of Jesus and blessing coming upon you. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். In the name of Jesus I tell you. இப்பொழுது இங்கே இருக்கும் அத்தனை பேர் மீதும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேர் மீதும் கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யம் இறங்குவதாக. Now I tell it in the name of Jesus upon everyone who is here and everyone who is watching this program. The richness of God's glory, let it come upon everyone. The riches of the God's glory, let it come right now. Yes, appa. இவர்கள் அனைவருடைய பண கஷ்டமும் என்று ஒழிவதாக. Father, let the financial problems of all these people go away. யார் யாருக்கு கடன் இருக்கிறதோ, whoever is having debt, ஆனால் வேலை இல்லையோ, but no job, வருமானம் இல்லையோ, no income, இயேசுப்பா அவர்கள் மீதும் ஆசீர்வாதம் மகிமையின் ஐஸ்வர்யம் இப்பொழுது இறங்குவதாக. Jesus, your blessing shall come upon them. The riches of your glory, let it come upon them. வேலை வரட்டும். Let them get the job. வேலை வரட்டும். Let the job come. வியாபாரம் செழிக்கட்டும். Let their business prosper. பொருள் வரட்டும். Let them receive blessing. அதே சமயம் கடன் எல்லாம் ஏற்ற சமயத்திலே கட்டி முடிக்க கிருபையும் வரட்டும். சாமி, help them, give them grace to repay all the loans, Lord. இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, அந்த கிருபை இறங்குகிறது. That grace is coming now. இறங்குகிறது. It coming now. இறங்குகிறது. It coming now.